அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அக்ரி வினோத். நம்முடைய சேனலில் மாணவர்களுக்கு ஃப்ரீயாக கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஎன்ஏ ரேங்க் லிஸ்ட் சம்மந்தமாக நம்ம தான் ஃபஸ்ட்டு நம்மளுடைய சேனலில் தான் நம்ம அப்டேட் பண்ணிட்டுருந்தோம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலுடைய வாட்ஸ்அப் குரூப் அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெலிகிராம் குரூப்பான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் அக்ரி எக்ஸ்பர்ட் டாக்டர் ஆர்வி அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா வரும், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள், டோட்டலாக எவ்வளோ பேர் அப்ளை பண்ணாங்க, எங்களோட கட் ஆஃப் எவ்வளோ, எங்களுக்கு கிடைக்குமா, லாஸ்ட் இயர் இந்த கட் ஆஃப் கிடைச்சது, இந்த வருஷம் இந்த கட் ஆஃப் கிடைக்குமா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டுட்டுருக்காங்க. நம்மளுடைய சேனலை பொறுத்த வரைக்கும் அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ் டிஎன்யூவில் எந்த மாதிரி அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்களோ அதுதான் நம்ம சொல்லிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டிஎன்யூவில் வைஸ் சான்சலர் இன்றைக்கு மார்னிங் கொடுத்த பேட்டி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக எவ்வளோ பேர் வந்து இந்த வருஷம் அப்ளை பண்ணாங்க, ஓகேங்களா. பிஎஸ் அக்ரிக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிஎஸ் அக்ரி அண்டு அலைட் கோர்சஸுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வருஷம் அப்ளை பண்ணவங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 39,489 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. இதில் என்ன ஒரு ஆச்சரியத்தக்கம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆண்களை விட பெண்கள் வந்து 2 மடங்கு அதிகம், ஓகேங்களா, 2 டைம்ஸு. பார்த்தோன்னா டோட்டல் அப்ளிகேஷன்ஸில் பாய்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15,111 மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாய்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ பேர் அப்படின்னா உங்களுக்கு வந்து 24,378 மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேர்ள்ஸ். பாருங்கள் அதோட டபுள் மடங்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதனால தான் நீங்கள் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி பொறுத்து எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அரௌண்ட் 75-80% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்ரிகல்ச்சரில் இப்போதைக்கு கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் படிச்சுட்ருக்காங்க. இதுக்கான முக்கிய காரணம் அப்ளை பண்ணுறதே அதிக பேர் இவங்க தான். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்றைக்கி ரேங்க் லிஸ்ட் விடும்போது கிளியராக எல்லாமே சொல்லியிருக்காங்க, எதுக்கெல்லாம் ரேங்க் லிஸ்ட் விளையாட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜென்ரல், ஓகேங்களா, ஜென்ரல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அகாடமிக் அதுக்கு ரேங்க் லிஸ்ட் விளையாட்டுருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அதுக்கான ரேங்க் லிஸ்ட் தனியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 144 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த லிஸ்ட்டில் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன் இருக்காங்க இல்லைங்களா, அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ பேருனா உங்களுக்கு வந்து 391 பேர் வந்து இது பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் இமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் இருக்காங்கல்ல, ஸ்போர்ட்ஸ் பர்சன் அந்த கோட்டாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அரவுண்ட் 808 மெம்பர்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒகேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ், ஒகேஷனல் ப்ளஸ் டூ உங்களுக்கு அக்ரி முடிச்சு ஒகேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா, அவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1,849 மெம்பர்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க இந்த வருஷம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு 7.5 ரிசர்வேஷன்ஸ்க்கு அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அரௌண்ட் வந்து 7,773 மெம்பர்ஸ், ஓகேங்களா, இவ்வளோ பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் என்ஆர்ஐ கோட்டா தென் இண்டஸ்ட்ரியல் கோட்டா இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐசிஆர் மூலமாக ஃபில் பண்ணுற கோஸ்ட்டும் இது எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்றைக்கி நம்முடைய ரேங்க் லிஸ்ட் விடும்போது டிஎன்ஏ பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஎன்ஏ பிஎஸ்சி உங்களுக்கு வந்து சொன்னாங்க என்னென்ன எவ்வளோ வந்து கேட்டகரியில் எவ்வளோ பேர் இருக்கான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன்ஸில் கேட்டகரி வைஸாக ஒவ்வொரு கேட்டகரியிலையும் எவ்வளோ எவ்வளோ பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க, டோட்டல் எவ்வளோ சீட் இருக்குது, ஓகேங்களா, டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வருஷம் அபிஷியலாகவே மேடம் இன்றைக்கி டிஎன்ஏ வைஸ் சொன்னது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ சீட் இருக்குதுன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 20% சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அரௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6,980 சீட்ஸ் இருக்குது. இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் ஸ்பில்ட் அப் கூட சொல்லியிருக்காங்க, அதை பற்றி நம்ம வந்து அப்கமிங் வீடியோஸ் பார்க்க போகிறோம். அதனால் தொடர்ந்து நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. இது வரைக்கும் ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபியூச்சர்ஸில் அக்ரிகல்ச்சர் சம்மந்தம் எல்லா அப்டேட்ஸும் நம்முடைய சேனலில் கொடுக்க போகிறோம், ஓகேங்களா, தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.